நம்புறோம் வா. அனு மேடம், இது பாத்ரூம், அதான் பாத்ரூம். எப்படி இருக்கீங்க? காலையில இருந்து வயித்த கலக்குது. ஏன் என்னைய ஹாஸ்பிடல் சேக்கறீங்களா? அது என் வேலை இல்ல. உங்களோட நல்ல மனசு. வாங்க அண்ணா, உங்களுக்காக தான் காலையில இருந்து காத்துட்டு இருக்காரு. ஆஹா அனுராதா, கம் கம். சரி சார், நேத்து ராத்திரி பார்த்து சொன்னே அந்த பொண்ணு தான். அனுராதா, இந்தாங்க உங்க 1000 ரூபாய். ஓ, கொண்டு வந்துட்டியா? மெடிசன்ஸ் எவ்வளவு ஆச்சு? 600. ஓகே, அத நீ வச்சுக்க. என் மச்சான கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். ஓகே, நான் வரேங்க. ஒன் மினிட். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ராத்திரி முழுக்க உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாக்கிறதுக்கு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கான். இவனும் எல்லா ஆம்பளைங்கள மாதிரி தான். இந்த கவர் ஓபன் பண்ணி படி. என்னோட ப்ரொபோசலுக்கு எஸ் ஆர் நோ சொல்லு. நான் வீட்ல போய் படிச்சுக்கிறேன். நோ நோ நோ, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லு. டைம் வேஸ்ட் பண்ணாதயா? எவ்ளோ ஈகோ எனக்கு இருக்கிற ஈகோக்கு இது வரைக்கும் யாருக்கிட்டயும் வாய திறந்து எதுவும் கேட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் கேட்கலான் இருக்கேன். ரொம்ப ஸ்பீடா இருக்கான். நான் உங்களுக்கு செக்ரட்டரியா? அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஐ காண்ட் பிலீவ் திஸ். 50,000 சம்பளம், கம்பெனி ஃபிளாட், ஆஃபீஸ் கார், 24 ஹவர்ஸ் ஜாப். இது மொபைல் ஃபோன் பில்ல கம்பெனியே கட்டும். அதுக்காக 24 ஹவர்ஸ் பர்சனல் கால் பேசக்கூடாது. அண்ணா, இந்த பில்டிங் இப்பவே இவ்வளவு அழகா இருக்கு, ஃபுல்லா முடிஞ்சதுன்னா எவ்வளவு சூப்பரா இருக்கும். உண்மைதான். சாரி சார், வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? பாஸ் பாக்கணும். அண்ணா இந்த நேரத்துல யாரையும் பார்க்க மாட்டாரு. அர்ஜென்ட்டா அவர்கிட்ட பேசணும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நாளை காலையில பேசிட்டு மத்தியானம் தூங்கிடு. சுனில். சரி வா. ஏய் தள்ளிப்போ. சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எஸ்ஆர்கே உன்னை சந்திச்சான், அவன் கூட உன்னை சேர சொன்னா, என்ன கவுக்க சொன்னான், உனக்கு பணம் நிறைய தரேன்னு சொல்லிருப்பானே. ஆமா சார. ஆனா இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட பிளே பண்ணாத அப்படின்னு ஸ்ட்ரைட்டா நீ உனக்கு வார்னிங் கொடுத்தல. இவ்ளோ கரெக்ட்டா எப்படி சொல்றீங்க சார்? இப்போதைக்கு அந்த எஸ்ஆர்கேயோட வேலையா தான். அவனோட கரெக்டர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஐயோ அமேசிங் சார். இவ்ளோ கன்ஃபியூஷன்ஸோட எப்படி பிறந்தானோ அப்படின அதோட அர்த்தம் சரியானே? இல்ல, நான் உன்னை நம்புறானு, இல்லனா ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாத சீக்ரெட் பாஸ்வேர்ட உன்கிட்ட சொல்லிருப்பனா அப்படின அர்த்தம். ஓஹோ, இது. தேங்க் யூ சார். நீ தப்பு பண்ண மாட்டே. அது எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாது, எனக்கு உன்ன பத்தி தெரியும். அப்படி பேசாதீங்க. நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நம்பிக்கை. நோ ப்ராப்ளம், எனி டைம் எனி டே, நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். ஓகே, இருக்கேன். மறுபடியும் இந்த மூர்த்தி எனக்கு ஃபோன் பண்ணானா, ஃபோனை கொடுக்காத. சார், பிசினஸ்ல அன்பு வார்த்தைகள்ல தான் இருக்கணும், மனசுல இருக்க கூடாது.
என்னாச்சு? கொஞ்சம் கூல்ஸ். ஏய், கொஞ்சம் காய்ச்சல் கூட இருக்கு. ஏய் கிரண், அர்ஜென்ட் ஆபீஸ்க்கு வா. சர்ஜரியா? யாரையாவது பாத்துக்க சொல்லிட்டு வாடா. ஹாய். என்னாச்சுடா? எனக்கு இல்லடா, என் செக்ரட்டரி இருக்கு. சிட்டியில வேதம் சேஞ்சா இருக்குல்ல, கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு. காலையில இருந்து ஒரே தும்மல், காய்ச்சல் வேற இருக்கு. ஒரு தடவை செக் பண்ணிடு. எடுத்துக்கிறேன். அவளுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்தா நாளையில இருந்து ஆக்டிவா வர்க் பண்ணுவா. லீவ் குடுக்கலன்னு வெச்சுக்க, அனுவும் சஃபர் ஆவா, வர்க்கும் சஃபர் ஆகும். வைரல் ஃபீவர் வேற சொல்ற, மத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா டோட்டல் ஆபீஸும் க்ளோஸ். யூ ஆர் எ கிரேட் மேன் சொன்னல, சின்ன கரெக்ஷன்டா, யூ ஆர் எ கிரேட் பிசினஸ் மேன். ஹலோ அனு, திஸ் இஸ் ஜிகே. சார், இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார். முழுசா குணமான நாளைக்கு வா, இல்லனா வர வேண்டாம். ஓகே ஓகே சார். நம்ம உஷாக்கா கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல புருஷன் நீதான் வேணும்னு உன்னை தேடி வருவாரு. அம்மா அப்பா இல்லன்னு தானே கவலைப்படுற? அந்த கவலை எல்லாத்தையும் அவன் போய்க்கிடுவான்.